வணக்கம். இந்த வீடியோவில் செப்டம்பர் 30ஆம் தேதி கொண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஃபினான்ஷியல் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த 26,250 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26,100 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சமாக மைல்டாக நமக்கு வந்து ஒரு கேப் அப் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நேற்று க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா நியர்லி ஒரு 26,180 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26,225 அந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போகுது. ஸோ நேற்றோட ஹையை வந்து பிரேக்கை கொடுத்து வந்து மேலே கொண்டு போகிற மாதிரி நமக்கு வந்து காமிக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 9:45 கேண்டில் வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வீடியோவில் 26,250 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட வீடியோஸில் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம், கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வால்யூம் வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நம்ம வந்து நேற்று வீடியோ கூட நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சிது. 10:05 கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கு வால்யூம் சப்போர்ட் பண்ணது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடச்சிட்டு ஓரளவுக்கு வந்து அப்படியே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மாதிரி வந்து சுற்றிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணிக்கு மேலே பயங்கரமான ஒரு மூமெண்ட் நமக்கு வந்து கொடுத்தது. ஸோ நியர்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் 150 பாயிண்ட் வந்து நல்ல மூமெண்ட் நமக்கு வந்து கொடுத்தது. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சேம் நேற்று வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆச்சோ அதே கேண்டில் தான் வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் அந்த வால்யூமை வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ கரெக்டாக நேற்று அந்த வீடியோ பார்த்துங்களுக்கும் இந்த இடத்துல வந்து நடந்ததுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து பார்த்துட்டு உட்காந்துருந்துருப்பீங்க. ஸோ யாரும் வந்து இந்த பிரேக் அவுட் கிடச்சிது அதனால் வந்து கால் ஆப்ஷன் போயிடலாம் அப்படின்ட்டு யாரும் வந்து போயிருக்கவே மாட்டிங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுது, ஆனால் வந்து வால்யூம் பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை. ஸோ ரொம்பவும் வந்து பிலோ ஆவரேஜாக வந்து வால்யூம் வந்து இருக்குது. ஸோ இந்த பிரேக் அவுட் நமக்கு கண்டிப்பாக வந்து சஸ்டெயின் ஆக போகிறதில்ல அப்படின்ட்டு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு 9:50 ஒரு 10:50 வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவும் சுற்றிட்டு இருக்குது. மார்க்கெட் பெருசாக வந்து மேலேயும் போக மாட்டேங்குது, கீழேயும் வரமாட்டேங்குது, இப்படியே வந்து சுற்றிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10:30 கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் இந்த இடத்துல கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆகுது 10:30. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து உள்ளே வந்துருச்சு. ஸோ அடுத்தது வந்து எங்கே வந்து ப்ராபபிளாக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கும் அப்படின்னா இப்போ 26,250 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணியாச்சுங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26,150 அல்லது வந்து 26,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள். உடனே வந்து கீழே போனாலும் போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் ஆச்சு இல்லையா மறுபடியும் போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு பிரேக் அவுட் வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த பிரேக் டவுன் ஆனது இடத்துலேருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட்காக வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பிரேக் அவுட் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ண முடியாது. ஆனால் இதை நம்ம வந்து ஒரு பிரேக் டவுன் அப்படிங்கிறது நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டில் பையிங்க்கு வந்து பெருசாக வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து வால்யூம் இல்லை. ஆனால் அதே மாதிரி செல்லிங்க்கு வந்து பெருசாக நீங்கள் வால்யூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து வால்யூம் இருக்காது. இருந்தாலும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டே அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து நடந்துடும். ஸோ அதுக்கு இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 100 பாயிண்டாவது வந்து கீழே இறக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட் மாதிரி வந்து எடுத்துகிட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு பாருங்கள். ஸோ நியர்லி ஒரு 26,150 வரைக்கும் வந்து கீழே இறங்கியிருக்கு. இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா 100 பாயிண்ட் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டைமிங் கொடுத்துருந்தோம், பெருசாக இன்றைக்கி வந்து டைமிங் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்காது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்டுகள் தான் சுற்றிட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு டைமிங் வந்து ஒர்க் அவுட் வந்து ஆயிருக்காது. நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தோம், உங்களுக்கு வந்து இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து கரெக்டாக வந்து பார்க்க தெரிஞ்சுது அப்படின்னா பிரச்சனையே இல்லை, இல்லை சார்ட் பேட்டர்ன்ஸ் எனக்கு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் செயின் வந்து பார்க்கலாம், அல்லது வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதை வச்சு நீங்கள் கூட நீங்கள் வந்து ஒரு மூமெண்ட் வந்து மார்க்கெட் வந்து கொடுக்குமா இல்லையா அப்படின்ட்டு ஒரு கெஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்து வச்சுட்டு இருந்திருந்தீங்கன்னா கூட மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கேதர் வந்து பண்ணிக்கலாம். ஒருத்தர் வந்து இன்றைக்கி நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டிருந்தாரு. ஸோ மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் வந்து ஒரு
26,200 ஒரு 300க்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நடந்தது. நம்ம கமெண்ட்ஸ் கீழே வந்து ஒருத்தர் வந்து போட்டிருந்தார், ஸோ கரெக்டாக அதை வந்து பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து சுற்றிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு லைட்டாக க்ளோசிங்கில் கொஞ்சம் வந்து கீழே இறங்கி இருந்தது. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்தளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிருந்தது. ஸோ இதெல்லாம் எதுக்காக வந்து மார்க்கெட் மேலே போகிறது கீழே வருது அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் ஹோப் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் நேத்தோட ஹையை பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்து மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிடும் அப்படின்ட்டு ரீட்டெயில் ட்ரேடர்ஸோ அல்லது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ட்ரேடர்ஸோ வந்து உள்ளே வர வச்சு அப்படியே வந்து மார்க்கெட் வந்து ஹோல்டு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறக்கிட்டு போயிட்டுருக்காங்க. பிகினர்ஸையும் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் கொஞ்சம் வந்து ஒரு முன்ன பின்ன தெரியாதவங்களையும் வந்து இப்படி தான் வந்து உள்ளே இழுத்துட்டு வந்து அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் வந்து கேதர் வந்து பண்ணிட்டு போகிறது, வால்யூம்ஸ் எல்லாம் கேதர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இப்படி தான் வந்து நடக்குது. ஸோ அதனால தான் நாம் எப்பயுமே வந்து பிரேக் அவுட் கிடைக்கிதா வால்யூம் வந்து செக் பண்ணுங்கள், அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு, வேறு எதுவுமே நம்ம வந்து பண்ண தேவையில்லை. நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி தான் பிரேக் அவுட்டுக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் பக்கம் போகிறதுக்கு வந்து ரெடி ஆயிடணும் அப்படின்ட்டு. கரெக்டாக இன்றைக்கி வந்து நீங்கள் புட் ஆப்ஷன் வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் ஒரு மூமெண்ட் வந்து கம்மி தான் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நீங்கள் வந்து ஒரு 20 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தில் தாராளமாக வந்து கேட்ச் வந்து பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரு 20 பாயிண்ட் வந்து தாராளமாக வந்து எடுத்துருக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 20 பாயிண்ட் வந்து எடுத்துருக்கலாம். ஸோ ரெண்டு ட்ரேடு எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு ட்ரேட்லேயாவது நீங்கள் வந்து ஒரு 20 பாயிண்ட் அப்படிங்கிறது ஆப்ஷன் ப்ரீமியத்திலே நீங்கள் வந்து எடுத்துருக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியத்தில் தாராளமாக வந்து 20 பாயிண்ட் வந்து மூவ் ஆயிருக்கு இன்றைக்கி. ஸோ நமக்கு வந்து மண்டே 26,250 26,300 இந்த ஏரியா ஒரு 50 பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்னையோட லோ 26,150 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 26,150 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் 26,050 26,000 இந்த லெவல் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா 26,175 வந்து இன்றைக்கி வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு வந்து மார்க்கெட் மண்டே வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 26,050 ஒரு 26,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த 26,000 அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் நம்பர் வந்து இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் நம்பர், அந்த ஃபுல் நம்பரை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்து மேலே போயிருக்காங்க இல்லையா, மறுபடியும் வந்து ஒரு ரீடெஸ்ட் வந்து எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு வந்து ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா 26,050 ஒரு 26,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் மண்டே. இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு பெருசாக வந்து ஒரு மொமெண்டம் இல்லை அப்படின்னா 26,300 ஒரு 26,150 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட் இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அகெயின் இந்த 26,300 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்டோ இல்லை ஒரு 100 பாயிண்ட்டோ அப்படி நமக்கு வந்து மூவ் ஆகலாம். அப்போ 26,350 26,400 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து மண்டே என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வால்யூம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து வால்யூம் வந்து இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இது மாதிரி வால்யூம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு வந்து அமையலை. அது எப்போ வந்து அமைஞ்சிருக்குன்னு அப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு கேண்டில் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாலடைலான ஒரு டேவாக வந்துருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாலடைல் டேவாக இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வால்யூம் பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு க்ளோசிங் டைமில் நல்ல ஒரு வால்யூம்ஸ் பயங்கரமாக வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப் மாதிரி வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அகெயின் வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிருந்தது. ஸோ இப்போ அதே மாதிரி வந்து ஒரு வால்யூம் நமக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் இன்றைக்கி வந்து வால்யூம் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, அதாவது க்ளோசிங் டைமில். ஸோ டே ஃபுல்லாக வந்து பெருசாக வந்து வால்யூம் இல்லை, கரெக்டாக வந்து டே க்ளோசிங்கில் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு வால்யூம் வந்து பில்டப் வந்து நடந்திருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படி மண்டே அப்படின்னா கண்டிப்பாக மேபி நமக்கு வந்து ஒரு மண்டே அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபன் டேவாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். மேபி நமக்கு வந்து ஒரு வாலடைல் டே அப்படின்ட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து தோணுது. ஸோ கொஞ்சம் பிகினர்ஸ் கொஞ்சம் வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களோட வால்யூம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறது ரொம்ப வந்து பெட்டர். அப்படி வந்து ட்ரேடு எடுக்காமல் இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் வந்து இருக்கும்.
ஸோ வாலட்டைல் கொஞ்சம் அதிகமாகும்போது நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறது அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து வாலட்டைல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரேட் எடுக்கிறது வந்து அவாய்ட் வந்து பண்ணிடுங்க மண்டே. இல்லை உங்களால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் உங்களோட வால்யூம் சைஸ் அப்படிங்கிறது, அதாவது ஒரு பொசிஷன் சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப வந்து கம்மியாக வச்சுக்கிறது ரொம்ப வந்து நல்லது. ஸோ மார்க்கெட்டில் நமக்கு வந்து எப்பயுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிட்ருக்கும். ஸோ இன்றைக்கி விட்டுட்டோம் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அப்படின்ட்டு அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து போயிடாதீங்க. கண்டிப்பாக மார்க்கெட்டில் டெய்லி ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ மண்டே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரணகலமான ஒரு டேவாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வால்யூம்ஸை வச்சு பேஸ் பண்ணோம் அப்படின்னா இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் மண்டே வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணுறதுக்காக 26,400, 26,300, 26,200, 26,100, 26,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு கால் ஆப்ஷன் சைட் நம்ம வந்து எடுக்கணும். அதே மாதிரி வந்து மார்க்கெட்டில் ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா புட் ஆப்ஷன் சைட் வந்து எடுக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே வந்து கிடையாது. அதனால தான் வந்து நான் ரேண்டமாக வந்து வெறும் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அப்படின்னா இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் கால் ஆப்ஷன் தான் வந்து சொன்னீங்க அப்படின்ட்டு நான் வந்து கால் ஆப்ஷன் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி வந்து வந்துடும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் நம்ம வந்து சொல்கிறோம். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் போகிறதோ புட் ஆப்ஷன் போகிறதோ அது வந்து நீங்கள் தான் வந்து டிசைட் வந்து பண்ணணும். ஸோ மண்டே இன்ட்ராடே டைமிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுவுமே வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ணலை. ஸோ மண்டே டைமிங் எதுவும் நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ அதுதான் உண்மை. ஸோ மண்டேக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராடே டைமிங் அப்படிங்கிறது இல்லை. இருந்தாலும் ஏதாவது நமக்கு வந்து ஒரு அப்டேட்ஸ் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டேன் அப்படின்னா அப்டேட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நான் வந்து கொடுக்குறேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விருப்பப்படுறவங்க வந்து ஜாயின் பண்ணி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 54,200 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நியர்லி ஒரு 54,200 அப்படிங்கிற ரேஞ்ச் தான் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. அகெயின் வந்து அப்படியே வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 11:05 வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது. ஆனால் வால்யூம் வந்து பெருசாக வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காது. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல அப்படியே வந்து சுற்றிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டை சட்ட சட்டர்னு கீழே இறங்கிது. ஆனால் வால்யூம் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஏதோ வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இறங்கிட்டுருக்கே தவிர ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணி மார்க்கெட் வந்து டவுன் ஆகலை. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நியர்லி நமக்கு வந்து ஒரு 500 பாயிண்ட், 450 பாயிண்ட் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிலையும் வந்து டே ஃபுல்லாக வந்து வால்யூம் வந்து சுத்தமாகவே இல்லை. இந்த இடத்துல இருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பயங்கரமான ஒரு வால்யூம் பில்டப் வந்து நடந்திருக்கு. அப்போ மண்டே ஏதாவது ஒரு வரணங்கலமான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு விட போகிறதுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அல்லது வந்து ஒரு கால் ஆப்ஷன் சைடோ ஒரு புட் ஆப்ஷன் சைடோ இவங்க வந்து பொசிஷனை வந்து பயங்கரமாக வந்து பில்டு பண்ணி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ மண்டே வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும், பார்க்கலாம். இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிஃப்டி 50-யை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து கிடச்சிருக்கும். ஸோ சிம்பிளாக இந்த வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு புட் ஆப்ஷனிங் வந்து எடுத்திருந்தாலும் குறைந்தபட்சமாவது உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு 30 பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரீமியத்திலே நீங்கள் வந்து எடுத்துருக்கலாம். ஸோ புட் ஆப்ஷன் சைடு ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ மண்டே நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 54,000 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 53,700 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்துருச்சு அப்படின்னா இந்த லெவலுக்குள்ள தான் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 53,700 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா ஒரு 53,500 ஒரு 53,400 இந்த லெவல் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 54,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா அகெயின் ஒரு 54,200 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா மாதிரி இருந்த ஏரியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 54,100 54,200 தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ணிட்டு வந்து கீழே வந்திருக்காங்க. மறுபடியும் வந்து ஒரு ரீடெஸ்ட்டுக்காக போகணும் அப்படின்னு மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ ஒரு அப்டென்ட் போச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம். ஒரு 54,100 ஒரு 54,200 வரைக்கும் குறைந்தபட்சமாக வந்து மூவ் ஆகலாம். அது வந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாக கூட வந்திருக்கலாம், அங்கேருந்து மறுபடியும் வந்து கீழே இறங்கலாம். ஸோ அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மண்டே நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 54,200, 54,000, 53,700, 53,500, 53,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் நிஃப்டி, சேம் டிட்டோ ஃபினான்ஷியல் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி எப்படி வந்து ட்ரேட் ஆச்சோ அதே மாதிரி தான் வந்து பேங்க் ஃபினான்ஷியல் நிஃப்டியும் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன்லேயே வந்து அப்படியே வந்து ஹோல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் டவுன் ஆகிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கியிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான், ஒரு வாலடைல் ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். ஆனால் இந்த இடத்துல இருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் சடனாக வந்து கீழே இறங்குது, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட், அதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாலடைல் ரேஞ்ச் பவுண்டு தான் வந்து ஃபினான்ஷியல் நிஃப்டி வந்து இருக்குது. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,000 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 24,850 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவல் நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆச்சு அப்படின்னா 24,750, 24,700 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 25,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்தது அப்படின்னா ஒரு 25,100 வரைக்குமாவது மினிமமாக வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மண்டே ஃபினான்ஷியல் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,200, 25,100, 25,000, 24,900, 24,800, 24,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மண்டே மேபி நமக்கு வந்து ஒரு வாலடைல் டேவாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒசூர் ட்ரேடர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.